வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே காமன் கோல்டு எல்லாருக்குமே சளி பிடிக்கும், ஆனால் சளி பிடிச்சோன்னே இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பேனிக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சோன்னே தாய்மார்கள்லாம் உடனே ஒரு காஃப் சிரப்பை ஊற்றி அந்த சளியை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. எதனால இந்த சளி பிடிக்குது, இயற்கையாக இந்த சளியை எப்படி குணப்படுத்திக்கலான்ற பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போ ஜென்ரலாகவே வந்து சளி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த சளி தொந்தரவுகள் மோஸ்ட்டாக பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களுக்கு வரைக்கும் நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஒரு சில நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து சில்லுன்னு ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை, அதாவது மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை, தொண்டைப்பகுதிகளில் வலி, இல்லை நீண்ட நாட்களாக வந்து சளி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தொண்டைப்பகுதியில் அந்த சதை வளர்ச்சி டான்சிலைட்டிஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சளி தொந்தரவுகளும் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறையும் பொழுது நமக்கு இந்த சளி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த சளி பிரச்சனை அப்படிங்கிறது ஜென்ரலாகவே வந்து ஒரு 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் எல்லாருக்குமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, அந்த நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் நம்ம காஃப் சிரப்போ இல்லைனா வந்து ரன்னிங் நோஸ் அப்படின்னா அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸோ, இல்லை தும்பல் வருது அப்படின்னா அந்த தும்பலுக்கு ஸ்டாப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸோ நம்ம எடுக்கிறதுனால தான் அந்த நோய் முழுமையாக குணமாகிறது இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்டிஜென் உள்ளே என்டர் ஆகும் பொழுது நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகி அதை வெளியில் ஏற்றக்கூடிய தன்மை நடக்கும் பொழுது தான் நமக்கு இந்த அறிகுறிகள் வந்து என்ன அப்படின்னா நீர் வடிகிறது, இருமல் அடிக்கடி வருது, தும்மல் ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம உடலிருந்து அந்த கிருமியை வெளியேற்றப்படுறதற்கான ஒரு ப்ராசஸ் தான். அந்த செயல்பாடை வந்து நம்ம மருந்துகள் மூலமாக நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இதனால தான் நோயோட வீரியம் அதிகமாக இருக்குது, அடிக்கடி இந்த சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறவங்களுக்கு நுரையீரலையும் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஸ்மாவாக மாற ஆரம்பிக்கும். சாதாரண ஒரு டஸ்ட் அலர்ஜி வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா அது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக மாறும். ஸோ இப்போ வந்து நோயை வந்து கணிக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, பட் அதற்கான தீர்வுகள் தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். நம்மளோட இயற்கையான பாரம்பரிய மருத்துவத்தில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு மூலிகை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வீட்டில் இருந்தபடியே நம்மளால் க்யூர் பண்ணவும் முடியும். ஸோ இதுக்கு ஒரு இந்த சளி தொந்தரவுகள், அதாவது குழந்தைங்கள இருக்கிறவங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவங்களுக்கு வரைக்கும் நம்மளுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா அதுக்கும் டோசேஜ் இருக்குது. அதே மாதிரி ஏஜ் வந்து எந்தெந்த ஏஜில் இருக்காங்களோ 5 years 10 years அப்படின்னா அதற்குரிய டோசேஜில் நம்ம கொடுத்துக்கலாம். எல்லா வயதினரும் இல்லை வேற ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னா அதற்கூட சேர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகளும் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன், அதாவது இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகள் இல்லை நுரையீரலையே வாஸ்மா போன்ற பிரச்சனைகள், நிறைய பேருக்கு வந்து சளி வெளியே வரும்பொழுது ரத்தத்தோடு கலந்து வெளியே வரும். ஸோ அது வந்து அதற்குரிய காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் பொழுது இல்லை ஃபோர்ஸாக அந்த சளி வெளியில் வரும்பொழுது அந்த அந்த நரம்புகள் எல்லாமே கிழிச்சிட்டு வெளியில் வர்றதுனால அந்த ரத்தத்துலேயும் அந்த சளிகள் வந்து கலந்து வந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகளும் இல்லை ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய இல்லை டஸ்ட்னால் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகளும் கொக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகை வந்து போதுமானதாக இருக்குது. ஆடாதொடை அப்படிங்கிற ஒரு மூலிகை தான். ஸோ இது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் அதை ப்ராப்பராக நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சளிகளிலிருந்து நுரையீரல் பாதிப்படைகிற சளி தொந்தரவுகள் வரைக்கும் நம்ம இந்த ஆடாதொடை அப்படிங்கிற மூலிகை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஆடாதொடை அப்படிங்கிற மூலிகை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டானிக்கல் நேம் வந்து ஜஸ்ட்ரீஷியா ஆடாதொடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆடாதொடையை வந்து நம்ம பல விதமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அதை பல விதமாகவும் நம்ம மருந்துகளாகவும் செய்தும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆடாதொடை இலையை வந்து நம்ம வெறும் சாறுகள் மட்டும் எடுத்து அந்த சாறை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மருந்து. அதற்கு பெயர் வந்து சுரசம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ அந்த ஆடாதொடை இலை சாறுகள் மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம்.
அதுக்கடுத்து இந்த ஆடாதொடை இலைகளோடு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நல்ல சாறு எடுத்து அது வந்து நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் சரியாக ஆரம்பிக்கும். அதே ஆடாதொடை இலையை வந்து நீர் விட்டு ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ கழித்து வடிகட்டி எடுக்கக்கூடிய மருந்துக்கு பேர் ஊரல் குடிநீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே ஆடாதோட இலையை வந்து நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி சுத்தமான வெள்ளை துணியில் சலித்து எடுத்தோம் அப்படின்னா சூரணம் அப்படிங்கிற பெயர்லையும் நம்ம பெயரிடப்பட்டிருக்கோம். ஸோ ஆடாதோடை சூரணமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஆடாதோடையை வந்து நல்லா கஷாயம் மாதிரி போட்டு, கஷாயம் அப்படிங்கிறது அந்த இலைகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம நீர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு வடிகட்டி எடுக்கிறது பேர் தான் வந்து குடிநீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குடிநீரோடு சேர்ந்து வெல்லமோ இல்லைனா வந்து கற்கண்டோ இல்லைனா வந்து கருப்பட்டியோ நம்ம கலந்து ஒரு மணப்பாகு மாதிரி பாகுபதம் மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அதற்கு பேர் மணப்பாகு அப்படின்னு சொல்கிறோம். ஆடாதொடை மணப்பாகு அப்படின்னு சொல்வோம். ஸோ அந்த குடிநீரோட ஆடாதொடை குடிநீரோட நம்ம பாகுபதம் மாதிரி காய்ச்சி எடுக்கும் பொழுது மணப்பாகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஆடாதொடை மணப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஆடாதொடை குடிநீரோட குடிநீர் செஞ்சுட்டு அதில் வந்து அதிமதுரமும் தாலிசி பத்திரியும் நம்ம ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம நல்ல மணப்பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான முறைகளில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சு அதை தொடர்ச்சியாக நம்ம ஒரு 3 மாத காலம் வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுது எல்லா விதமான சளி தொந்தரவுகளும் சரியாகும். அதாவது சளியோட கலந்து ரத்தமும் வெளியில் வருது. அதாவது வரும்பொழுது அந்த சளிகளில் வந்து இப்போ கட்டியாக இருக்கக்கூடிய சளிகளில் பார்த்தோம்னா அந்த பிளட் வந்து ஒரு நூல் மாதிரி வரும், இல்லைனா அப்படியே ஃப்ரெஷ் பிளட்டாகவே வரும், இல்லை டாட்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரியான சளியோட கலந்த இந்த ரத்தமும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஆடாதொடை மணப்பாகோ இல்லை ஆடாதொடை கஷாயமோ ஆடாதொடை சூரணமோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா இப்போ 2 வயது பிள்ளை அப்படின்னா 2 ml கொடுக்கலாம், கண்டிப்பாக தேன் கலந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஆடாதொடை மணப்பாகு செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு 1 gram மட்டும் கொடுக்கலாம். ஆடாதொடை குடிநீர் கஷாயம் மாதிரி போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் 15 ml குடிக்கலாம், அடல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 30 ml வந்து எடுத்துக்கலாம். இல்லை நுரையீரலில் சளி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, சுவாச குழாய்கள் அதிகமாக இருக்குது, வீசிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கஷாயம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 60 ml வந்து தேனில் கலந்து எடுத்துக்கலாம். எடுக்கும்பொழுது அந்த சளிகள் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி அவங்களுக்கு இருமலை மூலமாக வெளியே வர ஆரம்பிக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நுரையீரல் உள்ளே இருக்கக்கூடிய கோழையை வந்து நம்ம வெளியேற்றணும். அந்த வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் நம்ம யாருமே பண்ணுறதில்ல. ஆர்டிஃபிஷியலாக வந்து இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறோம். டெம்பரவரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நுரையீரலுக்கு தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளிகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே இன்ஹேலர் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் இந்த ஆடாதொடை கஷாயமோ நான் சொல்லக்கூடிய மருந்துகளில் ஏதாவது ஒரு முறைகளை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சளி தொந்தரவுகள் சரியாக ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வந்து சாக்லேட்ஸ் எடுப்பாங்க, இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க, இல்லை ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு சளி பிடிக்கும், த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும், மூக்கிலேருந்து நீர் வடிகிற ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆடாதோடை மணப்பாகு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். அது வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 days கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே கியூர் ஆகும். அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டான்சிலைட்டிஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய அந்த டான்சிலைட்டிஸும் வந்து இந்த ஆடாதோடைய மணப்பாக எடுக்கும் பொழுது நல்லாவே ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த சதைகளும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதாவது ஈஸ்டோஃபிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஈஸ்டோஃபில் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆடாதொடை கஷாயம் தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எடுத்ததுக்கு அப்புறமா ஈஸ்டோஃபில் கவுண்ட் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நெகட்டிவ்னு வரும், அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு ரேட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சி அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். இது வந்து நம்ம அனுபவபூர்வமாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கியூர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கும், அதாவது நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய்களில் நமக்கு அடைப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பிராங்கியோல்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வேலை செய்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி அந்த சுவாச குழாய்கள் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம இந்த ஆடாதொடை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு வந்து ஆடாதொடை சிரசம் சுரசம் வந்து எடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
அதாவது ஆடாதோட இலையை வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே இடித்து சாறு எடுக்கிறதுல அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆடாதோட சுரசம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வயதுலேருந்து வயதானவங்களுக்கு வரைக்குமே இந்த ஆடாதொடை மூலிகை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சளி தொந்தர்களிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 days எடுத்துக்கிட்டால் போதுமானது. இல்லை ரொம்ப சளி அது பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 months தொடர்ச்சியாக எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இன்னொரு மூலிகை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது அந்த செடியை பார்க்குறதுக்கு கோபுரம் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம உடலில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளி தொந்தரவுகள்னால மசில்ஸ் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து டியூபர்குலோசிஸாக இருக்கலாம், இல்லை வந்து இன்டெஸ்டைனில் டியூபர்குலோசிஸாக இருக்கலாம். அதாவது இந்த சளி தொந்தரவுகள்னால மசில்ஸ் எல்லாமே குறைஞ்சி அவங்க பார்க்குறதுக்கு உடம்புல சதையே இருக்காது, வெறும் போனியாக தான் இருப்பாங்க, ரொம்ப எலும்பாக தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த நோயோட மூல காரணத்தை சரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது ஈஸியாகவே நம்ம கிடைக்கும். அது பார்க்கும்பொழுது அந்த செடிகளை எடுத்து பார்க்கும்பொழுதே வந்து கோபுரம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்து இருக்கும். ஸோ அதை வேர்கள் மட்டும் நீங்கள் எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு நிழலில் உலர்த்தி வச்சுக்கோங்க. அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பாலில் வந்து நல்லா கொதிக்க வச்சு, நீங்கள் சத்துமாவு கஞ்சி நம்ம காய்ச்சுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10-15 grams வந்து பாலில் நல்லா வேக வச்சு நீ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மசில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். இந்த சளி தொந்தரவுனால வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் கூட இந்த கோபுரம் தாங்கியோட வேர் வந்து நம்ம சூரணம் பண்ணி பாலில் கொதிக்க வச்சு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், தொடர்ச்சியாக எடுக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே பாட்டில்ஸில் வரக்கூடிய நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு நம்ம இயற்கையான முறைகளில் இந்த கோபுரம் தாங்கி வேரோட சூரணம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இலைகளும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த இலைகள் வந்து நம்ம பொடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிறுநீக பிரச்சனைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இது எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ சளி தொந்தரவுனால வெயிட் லாஸ் ஆகி மசில்ஸ் எல்லாமே நமக்கு லாஸ் ஆகி இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த வேர் சூரணம் வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 மூலிகையும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு இந்த ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கணிக்கணும். இப்போ வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு சில டிசீஸ் மட்டும் நம்ம பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம், பட் அதையும் தாண்டி ஒரு நபருக்கு என்னாகும் அப்படின்னா இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால கூட சளி தொந்தரவுகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை வந்து பிறக்கும் பொழுதே வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகியிருப்பாங்க, இல்லை இன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக யாருமே வந்து தாய்ப்பால் கொடுக்கறதில்ல, ஸோ அதனால் இம்யூன் லெவல் வந்து குறைஞ்சிருக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்காக வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து அலர்ஜியான விஷயங்கள்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா. ஸோ இப்போது டஸ்ட் அலர்ஜின்னு மட்டும் கிடையாது, உணவுகளில் சாப்பிடக்கூடிய அலர்ஜினாலேயும் நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான என்ன விஷயத்தினால நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மூல காரணத்தை அறிஞ்சு நம்ம அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கணும். ஸோ நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான மூலிகைகள் கிடையாது. ஒரே ஒரு நோய்க்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மூலிகை கொடுக்கும் பொழுதே உடலில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை அந்த நோயும் குணமாகும், மற்ற நோய்களும் வந்து குணமாக ஆரம்பிக்கும். இப்போது இந்த சளி தொந்தரவுகள் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. அதாவது நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள், அதே மாதிரி பற்று அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நெற்றியில் வந்து மூலிகை பொடிகளை வந்து பற்று மாதிரி போடுறது, ஒற்றடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகள். ஸோ மூலிகை இலைகள் எல்லாமே வதக்கிட்டு மூட்டை மாதிரி கட்டி நெற்றி பகுதியில் ஒற்றடம் வந்து கொடுக்குற சிகிச்சை. அதுக்கப்புறம் எண்ணெய் குளியல், ஸோ மூலிகை இலைகள் கொண்டு நம்ம எண்ணெய் குளித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் தானாகவே குறையும். உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பித்தத்தினால் ஏற்படக்கூடிய
அந்த சளி தொந்தரவுகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேதிக்கு மருந்துகள் கொடுக்கறதுனால உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பொழுதே நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. நம்ம வெளிப்பிரயோகமாக நம்மளோட எலும்பு நெஞ்சு எலும்பில் வந்துட்டு நம்ம ஒத்தடம் மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த இருகலாக இருக்கக்கூடிய சளிகள் வந்து நல்லா கரைஞ்சி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து கற்பூராதி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. அது இப்போது ரொம்ப ஹீட்னால் வந்து அவங்களுக்கு சளிகள் வந்து வெளியில் வராது. ஸோ அவங்களுக்கு ஹீட்டை ஃபஸ்ட்டு குறைச்சிட்டு அந்த இருகலாக இருக்கக்கூடிய சளிகளை வந்து நல்லா கரைஞ்சி வெளிவரத்துக்காக அந்த கற்பூராதி தைலம் வந்து நம்ம நெஞ்சு பகுதியிலும் முகுது பகுதியிலும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து மூலிகை இலைகள் கொண்டு நல்ல ஒத்தடம் கொடுக்கும் பொழுது நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே அவங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வரும். நசியம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த டான்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சைனஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தானாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி புகை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு முறைகளே இருக்குது. ஸோ மூலிகை இலைகள் கொண்டு நம்ம விளக்கில் சுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து சுவாசிக்கிறது மூலமாக தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் இன்ஃபெக்ஷன் எல்லாமே தானாகவே சரியாகும். ஸோ இந்த மாதிரி நசியம் புகை ஒற்றடம் அதே மாதிரி உள்ளுக்குள்ள நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த குழைகளை வெளியேற்ற மாதிரியான உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் அதே மாதிரி எண்ணெய் குளியல் இந்த மாதிரியான நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது சித்த மருத்துவத்தில். ஸோ அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து எந்த காரணம் அப்படிங்கிறத அணிஞ்சு அவங்களோட உடல் வந்து எந்த தேகி வாத தேகியா பித்த தேகியா கப தேகியா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாடி பரிசோதனை செய்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தொடர் சிகிச்சை வந்து இந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சளி பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போது நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆடாதொடை அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள். ஸோ அது வீட்டிலிருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கை வைத்தியம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். சளி தொந்தரவுகள் அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பட் கை வைத்தியம் பண்ணியும் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது சளி பிரச்சனை அப்படின்னா அதற்குரிய மூல காரணம் என்னங்கிறது கண்டிப்பாக மருத்துவரையோட ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா சிகிச்சை எடுக்கிறது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நாங்கள் ரணமுத்தினிஷா பேசுகிறோம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தானே கேட்கணும். உங்கள் வயசு? வயசு 34. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன், சரியாக புரியல. சரி, சொல்லுங்கம்மா. வகுறு ஊதன மாதிரி ஆயிக்குது, ரெண்டு லக்கு அல்லையிலாம் வலிக்குது. சரி, வெள்ளை பட்டுக்கிட்டே இருக்குது. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணோம். ஓகேம்மா. ஸ்கேன் பண்ண கீழே உள்ளே ஸ்கேன் பண்ணாங்க, மேலே ஸ்கேன் பண்ணாங்க. ஓகேம்மா. அதுக்கு உள்ள கர்ப்ப பையில புண்ணு இருக்குமா அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. சரி, அப்புறம் மேல வகுத்துல ஸ்கேன் பண்ணல, நீர் கோர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 8 வாரத்துக்கு ஒரு பொடி மாதிரி கொடுத்தாங்க, அது கலக்கி குடிக்க சொல்லி. வெள்ளப்பட்டாலும் இடுப்பு வலிக்கும் அப்படின்னாங்க. சரிம்மா, ஓகே. ஸோ இப்போது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ஃபஸ்ட்டு குறைங்க. பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் உடலில் ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும். பாடி ஹீட் ஆன உடனே நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம வந்து யூரின் போகும்போது வந்து யூரின் எரிச்சலாக இருக்கா, ஸோ யூரின் வந்து சொட்டு நீர் மாதிரி போகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது முக்கியம். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுன்றதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸே இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி வந்து தலை குளிங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அங்கே இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா. ஸோ குறிப்பாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். ஸோ அது மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். இந்த வெள்ளைப்படுதல் வந்து நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை க்யூர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஜென்ரலாக ஒரு வீக்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை கேர்லெஸ்ஸாக இல்லாமல் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அவசியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து அந்த யூட்ரஸ் வந்து கொஞ்சம் புண்ணாக இருக்குது அப்படின்னு மருத்துவர் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க.
பட் அது என்ன இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனால் கூட நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளை மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்போதைக்கு திரிபல சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்கம்மா. பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே க்யூராக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் சிறுநீர் போகிற பகுதிகளில் பிறப்புறுப்பில் வந்து உங்களுக்கு அரிப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த திரிபல சூர்ணத்தை வந்து கஷாயம் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி திரிபல சூர்ணத்தையும் வந்து நீங்கள் உள்ளுக்கும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5 கிராம்ஸ் வந்து காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேலையும் எடுத்துக்கிட்டே வாங்க, அந்த இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக இது குணப்படுத்த முடியும். அந்த கர்ப்பப்பையில் புண் அப்படிங்கிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும், இல்லை தேவைப்பட்ட பயோப்சி ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அலட்சியம் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஓகேம்மா, நிச்சயமாமா உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் கனி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னோட பேத்திக்கு 3 வயசு ஆகுது மேடம். ஓகே. அவளுக்கு 1 வயசா இருக்கும்போது நிமோனியா காய்ச்சல் வந்தது. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் நிபில் தான் இருக்கா? அதுக்கு அப்புறம் சொல்லுங்கம்மா. மேடம் உங்கள்ட்ட பேசல, எங்க இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்மா, சொல்லுங்க. பேட்டிக்கு வந்து 3 வயசு பிறக்க போகுது. அவளுக்கு 1 வயசா இருக்கும்போது நிமோனியா காய்ச்சல் வந்தது. சரி. அதுக்கப்புறம் கழுத்து பகுதி, அந்த தோள்பட்ட பகுதியெல்லாம் ரொம்ப வேர்க்குறா வந்திருக்கு குழந்தைக்கு. சரிம்மா, ஓகே. எங்க பார்த்துமே கேட்கவே மாட்டேங்குது. ஓகேம்மா. சோ இப்ப சளி பிரச்சனை எதுவும் இல்லை இல்லையா? குழந்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மேடம். அந்த பனி சமயங்கள்ல மட்டும்தான் சளி பிடிக்குது. சரி, ஓகே. ஸோ குழந்தையோட ஆரோக்கியம் வந்து இப்போ ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடிக்கடி சளி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். மழைக்காலங்களிலும் சரி பனிக்காலங்களிலும் கூட சளி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து அப்பப்போ குழந்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வெயிட் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தையோட வெயிட் எப்படி இருக்குது, அதே மாதிரி குழந்தை வந்து ஆக்டிவாக விளையாடுறாங்களா, எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்களே செய்கிறாங்களா, இல்லை வந்து ரொம்ப சோம்பலாக லேசியாக இல்லை தூங்கிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக 1 ஹவர் குழந்தைய விளையாட விடுங்க. விளையாடினாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அவங்கள வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போது இந்த வேர்க்ரூ நம்ம அது வந்து ஹீட் பாயில்ஸ்னால கூட நமக்கு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கூட நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஃபஸ்ட்டு சோப் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ குழந்தைக்கு வந்து வாரத்தில் 1 முறை இல்லைனா வந்து 1 முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கலாம். ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நீங்கள் ஒரு 200 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 2 பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க, 4 மிளகு வந்து நல்லா 1-2 தட்டி போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த ஆயிலை வந்து தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து வெந்நீரில் வந்து தலைக்கு ஊற்றி விடுங்க. ஸோ அன்றைக்கி வந்து நீர் காய்கறிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். சில்லன் எந்த ஐட்டம்ஸும் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் வந்து கொடுங்க. எப்போ தண்ணி குடித்தாலும் ரொம்ப கவனமாக சுத்தமாக ஆரோக்கியமான தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். சுடுதண்ணி வந்து கொடுங்க. அதே மாதிரி இனிப்பு சுவையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு பனவெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஹீட்டை ஃபஸ்ட்டு நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வந்து தானாக சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு வந்து, பட் ஆனால் வந்து மேஜிக் மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். நம்ம சாதம் வடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ சாதம் வடித்த தண்ணி, அந்த கஞ்சி தண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ அது குளிக்கும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த கஞ்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உடம்பு ஃபுல்லாக கழுத்து பகுதியில் எங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ இல்லை பாடி ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிக்க வச்சுட்டே இருங்க. அந்த வர அந்த வேர்க்ரூ எல்லாமே தானாகவே அப்படியே உடஞ்சி அப்படியே அமுங்கிடும். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக ஒரு 3-5 நாட்கள் செஞ்சாலே போதுமானது. தானாகவே அது நல்லா அமுங்கி நார்மல் ஸ்கின் டோனுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா குளியல் பொடி கொண்டு அவங்களுக்கு வந்து குளியல் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பச்சைப்பயிறு, வெட்டி வேர், விலாமிச்சி வேர், வசம்பு, கொஞ்சம் வந்து மஞ்சள், கொஞ்சம் சந்தன பவுடர்,
அப்புறம் வந்து முல்தானி மட்டி, பூலாங்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, இந்த மாதிரியான முறைகளில் நீங்களே வந்து மருந்துகள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குளியல் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். தண்ணி வந்து ப்ராப்பராக நிறைய குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கோமதி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கோமதி? ஈரோடு பள்ளிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க மேம். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்விம்மா? அம்மாவுக்காக கேட்கணும். அம்மாவுக்கு ஒரு 15-20 வருஷமா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரிங்கம்மா. அவங்க வந்து ரொம்ப இப்ப சளித்தலையா இருந்து ஆளுபடுறாங்க. அந்த மூச்சே விட முடியல. இந்த அம்பீரை மிஷின் வச்சு அந்த மருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா. அந்த மருந்து யூஸ் பண்ணாலுமே அப்போதைக்கு 10 நிமிஷம் தான் நல்லா இருக்காங்க, மறுபடியும் ரொம்ப மூச்சு திணறலா இருக்கு. அதாவது அந்த சளி வந்து கொஞ்சம் கூட கரண்டே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுறாங்க. சளி கரையிறதுக்காக ஏதாவது மருந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்களே சொல்றீங்க மருந்துகள் எடுக்கும்போது 10 நிமிஷம் மட்டும்தான் நல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெம்பரவரியாக மட்டும்தான் அந்த சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ நமக்கு மூச்சு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மருந்தோட தாக்கம் குறைய குறைய அவங்களுக்கு மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம், நோயோட அறிகுறிகளுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கக்கூடாது. அதற்குரிய மூல காரணம் சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய சளிகளை வெளியேற்றணும். கரைச்சி வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நுரையீரல் ஃபுல்லாக க்ளீனாக ஆரம்பிச்சிடும். சுவாச குழாய்களும் நமக்கு காற்றுகள் மட்டும் ஈஸியாக வந்து அவங்களுக்கு ப்ரீத் பண்ண முடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமல் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டு உடலோட உஷ்ணம் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சளிகள் கரைஞ்சி வெளியில் வராது. நீங்கள் என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்தாலும் சரி, பாடி ஹீட் குறைக்கலை அப்படின்னு சொன்னால் சளி கரையாது. ஸோ ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி மருந்துகளை நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அப்போ இன்னும் பாடி ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சளி தொந்தரவுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை குளிக்கிறதும் இல்லை உடலுக்கு குளிக்கிறது கூட நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. வாரத்தில் ஒரு முறை வந்து உடலுக்கு குளிக்கிறவங்க கூட நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஏன்னா பயத்தினால வரக்கூடிய விஷயங்கள் தான். அதே மாதிரி தலையும் குளிக்கிறது 3 மாசத்துக்கு 1 முறை தான் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து பயத்தினால செய்யக்கூடிய ஒரு தவறுகள் தான். ஸோ தைரியமாக வந்து அதற்கான முறைகளை சரியாக தெரிஞ்சுக்கொண்டு நம்ம தலை குளிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உடல் இருக்கிற சூடு குறைஞ்சிருச்சுனாலே சளி வெளியில் வந்துடும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி எப்போ குடித்தாலும் வந்து சுடுதண்ணி வந்து குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ அந்த நெஞ்சு பகுதியில் விலா பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம ஒத்தடம் மூலயமா கரைக்க முடியும். வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 500 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 100 g வந்து பூங்கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூங்கற்பூரம் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுப்பில் இருக்கும்பொழுதே பூங்கற்பூரம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நெருப்பு பிடிச்சிக்கும், அது ரொம்ப கவனமாக வந்து செய்யணும். ஸோ அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டு அதற்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூங்கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். ஸோ இந்த எண்ணெய் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சளி பிரச்சனைகளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்து. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்ம எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதியில், முதுகு பகுதிகளில் இந்த விலா எலும்புகள் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு கீழே இருந்து மேல் பக்கமாக வந்து நம்ம தட்டி கொடுக்கணும். ஸோ நம்ம பொறையரிச்சு அப்படின்னு சொன்னால் முதுகு பக்கம் தட்டி கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்லா கீழே இருந்து மேல் பக்கமாக வந்து தட்டி கொடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கல்லுப்பு வந்து நல்லா வறுத்துட்டு மூட்டை மாதிரி கட்டி சூடுபடுத்தி ஒத்தரம் கொடுக்கலாம். அப்படி இல்லை மூலிகை இலைகள் ஏதாவது கிடச்சிதுன்னா, வேப்ப இலை, துளசி இலை, நொச்சி இலை, ஆடாதோட இலை, எந்த இலைகள் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதையும் நல்லா வதக்கி ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒத்தடம் கொடுக்கும்போதே அவங்களுக்கு அந்த சளிகள் வந்து நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு சில சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பரான ஒரு 6 மாத காலம் இன்ஹேலர் எடுக்கிறதுனால ஒரு 6 மாதம்லேருந்து ஒரு 8 மாத காலம் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமல் குணப்படுத்திகிட்ருக்கோம். உங்களோட ஊர்லேயே நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம். நீர் காய்கறிகள் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ இஞ்சி கஷாயம் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே வாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகளும் நல்லாவே கரைஞ்சி வெளியில் வந்துடும்.
இது அதாவது நமக்கு கையிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு அதோட அருமையை தெரியறது இல்லை. ஸோ இஞ்சி நம்ம டெய்லி சமையலில் உபயோகப்படுத்துகிறோம், பட் இருந்தாலும் அதற்குரிய மருந்துகள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு நல்லா சாறு எடுத்து அதில் தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படிலாம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டியும் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த சிகிச்சையோட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உள்ளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் நுரையில் இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே வெளியில் வர மாதிரியான சிகிச்சை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக கியூர் ஆகும். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, கோயம்புத்தூர்லேருந்து இந்திராணி பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க பொண்ணுக்குங்க. அவங்க வயசு? வயசு அவங்களுக்கு 24. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க, எங்க பொண்ணுக்குங்க அவங்களுக்கு 1.5 மாசத்துல இருந்தே பிரெக்னண்டா இருக்காங்க. சரிங்கம்மா. அப்புறம் அப்ப இருந்தே ஒரே வாமிட்டாவே இருக்குதுங்க. சரி. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவங்க மாத்திரை கொடுத்துருக்காங்க, அது சாப்பிட்டாலும் அதுவும் சேர்ந்து பூர வாமிட் ஆயிருதுங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வாமிட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, இது வந்து இயற்கையான நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம மாத்திரை மருந்துகள் போட்டாலும் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது கேட்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இப்போ வந்து வாந்தி வருது அப்படின்னு சொன்னால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 150 ml வந்து கஞ்சியோ இல்லை ஜூஸோ எடுக்கிறாங்க அப்படின்னா வாமிட் பண்ணும்போது நமக்கு என்டையராக வெளியில் வராது, கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நமக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு டயட் கொடுக்க வேண்டியது தான். இப்போது மார்னிங் ஒரு 7:30 நீங்கள் ஒரு டிஃபனோ இல்லை வந்து ஏதாவது சத்துமாவு கொஞ்சம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 10:00, 11:00 வந்து கொடுக்கலாம். ஸோ மாதமாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக 3 வேலை அப்படிங்கிறது கிடையாது, 3 வேலைங்கிறது 5 வேலையாக வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வாந்தியை ஸ்டாப் பண்ணக்கூடிய முறைகள் அப்படியே நம்ம பார்க்க வேண்டாம், இதன் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் உணவுகளை வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து வந்து கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ மாத்திரைகள் போடுறதுனாலையும் நம்ம ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நமக்கு வாமிட்டிங் வந்து வருது. ஸோ மாத்திரைகள் போடும்பொழுதும் நமக்கு இல்லை அப்படின்னு அந்த ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து வாமிட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஒரு 3 months அப்புறம் அவங்களுக்கு நார்மல் ஆகிடுமா, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் மட்டும் இப்படி இருக்கும், குழந்தை நல்லா ஹெல்த்தியாக வளர வளர அந்த வாமிட்டிங் வந்து தானாகவே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3 months வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் அவங்க வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டயட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கம்பல் பண்ணி ஒரு 5 times வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், எனது பேர் பஞ்சவர்ணா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எக்ஸாக கேள்வி தான். ஓகே ஃபைன், உங்கள் வயசுமா? 55 ஆகுது. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஆ சரிங்க, சொல்லுங்கள். எனக்கு வயசு 55 ஆகுது, இது மென்சன்ஸ்லாம் நீங்கள் 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ பாத்ரூம் போனால் அப்படியே ரொம்ப கடுக்குது, யூரின் போயிட்டு வந்தாலும் ரொம்ப வர மாதிரியே இருக்குது, போனாலும் நல்லா தான் யூரின் கடுக்குது, ஆனால் போயிட்டு வந்த பிறகும் ஒரே கடிச்சுக்கிட்டே இருக்குமா. சரி, ஓகே. ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கா? ஆமாம், ஹீட்டாக இருக்கு. உங்கள் நிகழ்ச்சி எல்லாம் பார்ப்பேன், நானும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன். இப்போ இளநீ வெந்தயம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். சரி. அப்படியும் பாத்ரூம் போனா ரொம்ப கடுக்குது, வலிக்குது, தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்க? மாதிரி நிறைய வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகேம்மா, தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்க? நான் தண்ணி நல்லா தான் குடிப்பேன், சுகர் வேற இருக்கு, அதனால தண்ணி நல்லா தான் குடிப்பேன், 2-3 லிட்டர் குடிப்பேன். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா யூரின் பாஸ் பண்ணும்போது நிறைய வருது அப்படின்னு சொன்னா சுகர் கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கறது ஒரு உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடனே போய் பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட்டும் எடுங்க, யூரின்லேயே சுகர் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்த நுரையாக போகக்கூடிய தன்மை வந்து நம்ம சுகர் அதிகமாக இருக்கிறதுனால தான், அதை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து தானாகவே சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு அனுப்பலாம். சுகர் லெவல் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட மூலிகை சாறுகள் வந்து நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்போஸ் இன்சுலின் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா
இன்சுலினோட டோஸ் வந்து நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி இன்சுலினே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் மட்டும் எடுக்கும்பொழுது HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தானாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த யூரின் போகும்போது எரிச்சல் வலி அப்படிங்கிறதுக்கு உடல் உஷ்ணம் வந்து ஒரு முக்கிய காரணம். அது நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறீங்க பட் ஆனால் இன்னும் ஸ்டில் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக அடுத்த பிரச்சனைகள் சர்க்கரை தான். ஸோ நீங்கள் அந்த லெவல் பார்த்துட்டு அதை கண்ட்ரோல் கொண்டு வரது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ சிறு குறிஞ்சா நாவல் பொடி சீந்தில் பொடி வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். சமளவு எடுத்து பொடி பண்ணி காலையிலையும் நைட்டும் 5 கிராம் வந்து வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த நுரை யூரின் போகும்போது நுரை நுறையாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை நோயை வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் மூலிகை மருந்துகள்லேயே நம்ம கண்டிப்பாக HbA1c சொல்லக்கூடிய அந்த கவுண்ட் வந்து நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்க பேர் என்ன டாக்டர்? நாங்க டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்க பேர் என்ன? ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? டாக்டர், என் பேர் துரைராஜ். ஓகேங்க, நான் சவுண்ட் கட் பண்ணுமா? நான் தாமரை பேசுறேன் டாக்டர். சரிங்க, நானும் என்ன வைஃப் ரெண்டு பேரும் பிளைண்டு. ஓகே, சரியா இல்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த இருமல் அப்படிங்கிறது சளி வெளியில வருதுங்களா, என்ன என்ன மாதிரி இருக்கு? ரொம்ப சளி வெளியே இருந்தாமா? சளி வெளியில தான் நான் கேக்குறேன், வரல டாக்டர், சளி வெளியே வர மாட்டேங்குது. சரி, ஓகே சார். ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ உணவுல வந்து அடிக்கடி வந்து நம்ம இஞ்சி இல்லைன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, தனியா, சீரகம், ஓமம், இதெல்லாம் வந்து நம்ம உணவில் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை வந்து நிலவேம்பு கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூலிகை வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பண்ணோம். ஒன்று, சர்க்கரையோடைய அளவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அடுத்து, சளி பிரச்சனையும் உங்களுக்கு தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் தானாகவே குணமாகும். அதுதான் வந்து நம்மளோட மூலிகை மருந்தோட மகத்துவம். ஸோ நீங்கள் இந்த நிலவேம்பு கஷாயம் வந்து நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டே வரலாம். அதற்கு கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், இந்த 4 மிளகும் மருந்துகளும் வந்து மூலிகையும் பொடி பண்ணிவிட்டு 5 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் வந்து வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்பொழுது அந்த இருமல் எல்லாமே உங்களுக்கு தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். அதே அதிமதுரத்தை வந்து சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது சாக்லேட் மாதிரி நீங்கள் வாயில் நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். அந்த வரட்டு இருமல் வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இருமல் எதனால் ஏற்படுது, பாடியில் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனாலயா, இல்லை ஏதாவது ஒரு அலர்ஜிக்னால கூட நமக்கு இப்போது அலர்ஜியான ஒரு வாசனை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்பொழுதும் உடனே ட்ரை காஃப் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கா, இல்லை ஊதுவத்தினால இருக்கா, இது எல்லாமே கொஞ்சம் பேசிக்காக வந்து பார்க்கணும். மூல காரணத்தை நம்ம அறிஞ்சு அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னால இது வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். சப்போஸ் அப்படி வர முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெடிசன்ஸ் வந்து கால் பண்ணிங்கன்னா கொரியரும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுத்தால் கண்டிப்பாக கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சளிக்கு மட்டும் நீங்கள் மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவும் வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும். எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஜெயலட்சுமி பேசுகிறேங்க, மரமன்னாகலேருந்து. ஓகே ஜெயலட்சுமி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? 26. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள்.
எனக்கு ஒரு 6 மாசமா இருமல் வந்திருந்தது டாக்டர். இருமல் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சரி, ஹாஸ்பிட்டல்ல வந்து சிடிசி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, நுரையீரல்ல வந்து தழும்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ம், சரிம்மா. தழும்பு இருக்குதுல, இப்போ எனக்கு இருமல் வந்துட்டே இருக்கு, தழும்பு தான்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாத்திரை கொடுத்தாங்க, தெரியவே ஆகல டாக்டர். இருமல் வந்துட்டே இருக்கு எனக்கு, இருமும் போது சளி துப்புனா சளி வருது. சரி, ஓகே. ஸோ இதை இதையும் நம்ம வந்து சரி பண்ண முடியும். அந்த தழும்பை வந்து அப்படியே மறைச்சி நம்ம நார்மல் கொண்டு வர முடியாது, பட் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்மளால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நம்மளோட சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அது எடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து கியூர் கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது இந்த இருமலை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கிறதுக்கு, பேசிக்காகவே சளி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உடல் உஷ்ணமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். கண் எரிச்சலாக இருக்கா, இல்லைனா வந்து அடி வயிற்றில் வந்து லைட்டான ஒரு வலி ஏற்படும், யூரின் போகும்பொழுது ஒரு எரிச்சல் ஏற்படும், சொட்டு நீர் மாதிரி போக ஆரம்பிக்கும், உடலே வந்து அப்படியே கணத்துற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும், நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட்னால ஹெட்டேக் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். ஸோ வறட்டு இருமலுக்கு ஃபஸ்ட்டு உடலோட உஷ்ணத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதை குறைச்சிட்டோம், நிறைய பேருக்கு ஒரே முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்த உடனே அந்த வறட்டு இருமல் உடனே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு சிகிச்சை முறைகள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க, இருமல் ஸ்டாப் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கடுத்து நுரையீரல் இருக்கக்கூடிய கோழையை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றணும். ஸோ அதற்கான சிகிச்சை முறைகள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கணும். வீட்டில் இருந்தபடியே கை குறிப்புகள் நீங்கள் கை மருத்துவம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் தொடர்ச்சியான ஒரு சில மருந்துகள் எடுக்கும்பொழுது தான் இது கண்டிப்பாக கியூர் ஆகும். தாலிசபத்திரி அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும. அது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் வந்து நீங்கள் நெய் இல்லைனா வந்துட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெய்யில் எடுக்கும்போது ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே சின்ன பிள்ளைங்களிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த வறட்டுருமல் பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல சுடு சாதத்தில் வந்து 1 ஸ்பூன் பசுநெய் விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே இந்த வறட்டு இருமல் வந்து இமிடியேட்டாக அவங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இது செஞ்சு பார்க்கும்பொழுது நல்லாவே அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ தொடர்ச்சியாக இந்த பசுநெய் வந்து நல்ல சுடுசாதத்தில் வச்சு சாப்பிடும்பொழுது நல்லாவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அடிக்கடி வந்து திரிகடுகு சூர்ணம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சுக்கு மிளகு திப்பிலி பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி, நுரையில் இருக்கக்கூடிய சளிகள், சைனஸ் பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே இந்த 3 மூலிகை எடுக்கும்பொழுது நல்லாவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிராணாயாம பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நுரையீரலோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நுரையீரல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தழும்புகள் இருக்கிறதுனால இந்த சுவாச குழாய்கள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதை மேம்படுறதுக்காக இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடிக்கடி இஞ்சி கஷாயம், துளசி கஷாயம், கற்பூரவள்ளி இலை கஷாயம், இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். நிறைய இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சளி ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் உடலை ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம மூலிகை சிகிச்சை மூலியமாக நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஒரு மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இன்றைய காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போ ஆஸ்மாக்கு வந்து இன்ஹேலர் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ மெடிசனோட டோசேஜ் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர நோய் கியூர் ஆன மாதிரியே தெரியல. ஸோ நம்மளோட சிகிச்சை முறைகளை, நம்மளோட மண்ணோட மருத்துவம், நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கண்டிப்பாக மூலிகை மருந்துகளை குணப்படுத்த முடியும். மூல காரணத்தை நம்ம அறிஞ்சு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நோய் குணமாக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது திரும்பவும் அந்த நோய் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ எந்த இது வந்து கழிவுகள் தான், நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு மூல காரணம். எந்த உறுப்பில் கழிவுகள் தேங்குதோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வரும். மூட்டுகளில் வாதம் சேர்ந்துச்சு, கழிவுகள் சேர்ந்துச்சா மூட்டு வலிகள் வர ஆரம்பிக்கும். கர்ப்பப்பையில் வந்து கழிவுகள் தேங்குச்சுன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நுரையீரலில் கோழைகள் தங்குச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை, தலையில் வந்து நீர் கோர்த்துச்சு அப்படின்னா சைனஸ் பிரச்சனைகள், இந்த மாதிரி நம்ம உடலில் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கழிவுகள் தங்கியிருக்கோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த கழிவுகளை வந்து உடலை விற்று வெளியேற்றப்படுற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே முழுமையாக குணமாக ஆரம்பிக்கும்.
அந்த கழிவுகள் வெளியேற்றதுக்கு அப்புறமாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மீண்டும் இந்த நோய் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ மூலிகை மருந்துகள் ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகள் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் எந்த வித பக்க விளைவுகளும் கிடையாது. நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். சித்தர்கள் வந்து என்னென்ன வழிமுறைகளில் மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்காங்களோ அதே வழிமுறைகளில் நம்ம மருந்துகள் தயாரித்து கொடுக்கறதுனால தான். ஸோ நோயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, நம்மளோட சிகிச்சை முறைகள் ஒரு 6 ஒரு 8 காலம் தொடர்ச்சியாக மருந்துகளோட உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த நோய்கள் வந்து குணமாக ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக அறுவை சிகிச்சை மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் இப்போ ஸ்டார்டிங்லேயே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நேசல் பாலிப் இருக்குது, சைனசைட்டிஸ்னால நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னா அந்த பாலிப் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் திரும்பவும் அந்த பிரச்சனைகள் வந்து குணமாகுதானா? கண்டிப்பாக கிடையாது. அதற்குரிய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இயற்கையான மூலிகை மருந்துகளை நம்மளால் குணப்படுத்த முடியும். அதே மாதிரி உணவு பழக்கமும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக கியூர் பண்ணிக்க முடியும். மலச்சிக்கல் பிரச்சனை தான் ஒரு முக்கிய காரணம். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நமக்கு போதுமானது. நன்றிமா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், நாங்க தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, மதி யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விங்க மேடம். உங்க வயசு? எங்க 40 மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? எனக்கு ரெண்டு குழந்தைங்க மேடம். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இறந்துச்சு மேடம், ரெண்டு சிசேரியன் இல்ல மேடம். ஓகே. ஒரே குழந்தை தான் மேடம் இருக்கு, +2 படிக்கிறாங்க மேடம். சரிங்கம்மா. நான் இப்போ 40 மேடம், மறுபடியும் குழந்தை பெற்றுக்கலாங்களா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் வருங்களா? ஓகே, கண்டிப்பாக பெற்றுக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம்னா லேட் மேரேஜ் தான் எல்லாருமே பண்ணுறாங்க இல்லையா? 38 தான் கல்யாணமே வந்து ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் 40 தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. 43, 45, 48 வயது வரைக்கும் குழந்தை பெற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே போய் பேசிக்காக உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கா, யூட்ரஸ் நார்மலாக இருக்கா, சினைப்பை நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நமக்கு வயதாகும் பொழுது நம்ம உடல் இருக்க உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் தேய்மானம் ஆகுதோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் வந்து அதோட ஹெல்த்தியான இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே போய் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறது. ஒவ்வொரு மென்சஸும் நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான். ஸோ அதனால் பேசிக்காக உங்களோட சினை முட்டை நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, ஒரு பேசிக்காக ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கருமுட்டை வந்து எந்த தேதியிலருந்து எந்த தேதி வளர்ச்சி அடைஞ்சு எந்த தேதியில் அது ரப்சர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கருமுட்டை ஹெல்த்தியாக இருக்கணும், கர்ப்பப்பை ஹெல்த்தியாக இருக்கணும், எண்டோமெட்ரியம் திக்னஸ் நார்மலாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக ஒரு ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் கணவருக்கும் வந்து செமன் அனலைசிஸ் பார்க்குறது நல்லது. விந்து அணுக்கள், மொட்டிலிட்டி இது எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ரெண்டு பேருக்குமே ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிற பேசிக்காக ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வாழ்த்துக்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், உங்க பேருமா? என் பேர் துர்கா. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? அம்மாக்காக கேட்கிறேன். அம்மாவோட வயசு என்னமா? 60 ஆகுது. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. எங்க அம்மா வந்து கிட்னில கல் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரி, அது வந்து 10.8 இருக்குன்னு சொன்னாங்க. சரி, சின்ன சின்ன கல் இருக்கு சொன்னாங்க. சரி, ஆனா வந்து உங்களுக்கு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டென்ட் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம், அது வெளியே வந்துடும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப உபசமா இருக்கு, பசி இல்லை. ஓகே, இப்போ ஸ்டென்ட் வச்சு ஸ்டோன் ரிமூவ் பண்ணிட்டீங்களா?
பண்ணலங்க மேடம். அவங்க வந்துட்டு அந்த ரொம்ப வலியில துடிச்சிட்டு இருந்தாங்க, அது வந்து ஃபைட் பண்ணிட்டோம், அது வந்து எடுக்க முடியல, அதே வந்துடும், தண்ணி அது நிறைய கொடுங்க, அப்படி வரலன்னா ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க மேடம். சரிப்பா. சோ அந்த சிறுநீர் வர பாதையில அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா, எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கு? ஸ்டோன் வந்து அந்த கிட்னி அந்த டியூபுக்கு கிட்ட இருக்குன்னு சிட்டி ஸ்கேன்ல வந்து. சரி ஓகே. அந்த அவங்களுக்கு அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. சரி ஓகேமா. சுகர் இருக்கா? சுகர் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு. சரி ஓகே. ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைக்கு டைரெக்டாக கொண்டு வாங்க. அம்மாவை நியர்பை பிரான்ச் எங்கே இருக்குன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோன் பிரச்சனையை நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, ஸ்டோனோட சைஸ் என்ன, மல்டிபிள் ஸ்டோனா சிங்கிள் ஸ்டோனா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போது நான் ஒரு சின்ன ஒரு ஒரு மருத்துவ குறிப்பு மட்டும் சொல்கிறேன், அது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அந்த ஸ்டோன் மூவ் ஆகி நமக்கு வெளியில் வரும்பொழுது கொஞ்சம் பெயின் இருக்கும், அது கொஞ்சம் நம்ம பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு முறை யூரின் போகும்பொழுது ஃபில்டர் வச்சு யூரின் பாஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் ஸ்டோன் வந்து வெளியில் வருதா இல்லையான்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது உடலில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ப்ராசஸ் நடக்குதா இல்லையான்றது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தண்ணீரோட அளவு கரெக்டாக வந்து குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். சிறுபீலை செடி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும், அது மோஸ்ட்டாக வந்து பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்துவோம் இல்லையா. ஸோ அந்த செடி தான் சிறுபீலை செடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு ட்ரையாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது வந்துட்டு வேர், இலை, தண்டு, பூக்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் உண்டு. குறிப்பாக இந்த கற்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்று லீஃப் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து வேர்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை பூக்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு இப்போது ஒரு 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் ரூட் எடுத்துக்கிறீங்க, சிறுபீலை செடியோட வேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 40 கிராம் வந்து கருமிளகு உங்களுக்கு கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கருமிளகு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையிலையும் நைட்டும் வந்து 5 கிராம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லாவே உள்ளேயே வந்து நல்லா பிரேக் ஆகி உங்களுக்கு யூரின் வழியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் வாய்ப்பு இல்லை, சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிதா அப்படின்னு சொன்னால் நல்லா மையை அரைச்சிட்டு புளிக்காத மோரில் கலந்து வெறும் வயிற்றில் கொடுத்துக்கிட்டே வரலாம். பவுடர் ஃபார்ம்னால் 2 வேளையும் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். தண்ணீர் வந்து நிறைய குடிங்க, தண்ணி குடிக்கக்கூடியதான் ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியில் வரும், 3 லிட்டர்ஸ் குடிக்கலாம். ஸோ இது ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆர்ஜர் மருத்துவமனைக்கு டாக்டர் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த லேப்ரோஸ்கோபிக் அந்த தேட்டர் வரையும் போயிட்டு பயந்துட்டு வெளியில் வந்து நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்டோன்ஸ் எல்லாமே யூரின் வழியாக வெளியில் வந்து நிறைய பேர் வந்து குணமாயிருக்காங்க. பேஷண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரிவ்யூ வரும்போது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. ஸோ அதை நாங்கள் வந்து பயாப்சி காமிச்சிட்டு அது என்ன மாதிரியான ஸ்டோன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஃபர்தராக டயட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து கால்சியம் ஸ்டோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கால்சியமான உணவுகள் அடுத்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்க சொல்லுவோம். நிறைய பேர் கால்சியம் மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, இல்லை நிறைய வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகும் பொழுது, இல்லை யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ணும்பொழுது, ப்ராப்பராக தண்ணி குடிக்காத போது நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன் ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வராமல் தடுக்கிறதுக்காக பேலன்ஸ்டான ஒரு டயட்டும், பர்டிகுலராக இந்த டயட் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக எடுக்காமல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எடுங்க, நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம். வாழைத்தண்டு ஜூஸ் வந்து டெய்லி கொடுங்க. அதாவது வாழைத்தண்டு ஜூஸ், அதாவது மூலிகை மருந்துகளாக இருந்தாலும் சரி, இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது நம்ம உடலில் பிரச்சனைகள் ஏற்படும். இப்போது வாழைத்தண்டு ஜூஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிறாங்க, இல்லை கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா கை வைத்தியமாக ஃபாலோ பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக இந்த இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா போனில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாமே யூரின் வழியாக வெளியே போயிடும். ஒரு ஃபியூ டேஸில் என்னாகும்னா பாடி ரொம்ப வீக் ஆகிடும், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், எலும்புகள் சீக்கிரமாக நொறுங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுக்கும்போது அதற்குரிய பக்க விளைவுகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 5 டேஸ் மட்டும் எடுக்கலாம், அதை தாண்டி எடுக்கும்பொழுது என்னாகும்னா பாடியில் ஸ்டோர் ஆகக்கூடிய கால்சியம்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும், அப்போ பாடி வீக் ஆகிடும்.
ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனைக்கும் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். 40 மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனை கிளைகள் வந்து இருக்குது. எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதும் சளி தொந்தரவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதுமாதிரி சளி தொந்தரவு வரவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு வாட்டரும் நான் எடுத்துக்க மாட்டேன், நிறைய ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுவேன், காய் கூட ரொம்ப லிமிட்டாக தான் சாப்பிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க, மோர் எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாது, என்ன மாதிரி டயட் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும்? ஓகே, இயற்கையாக படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் மனிதனுக்கு ஏற்ற உணவுகள் தான். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்போ பழங்கள் வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பொதுவான ஒரு கருத்து. பட் நம்ம டாக்டர் வந்து ஃப்ரூட் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் மழை பெஞ்சிட்டே இருக்கும், நம்ம ஃப்ரூட் சாப்பிடுவோம், இல்லை பனி பெஞ்சிட்டே இருக்கும், ஃப்ரூட் சாப்பிடுவோம். அதே மாதிரி செய்யும்பொழுது அது கண்டிப்பாக அதற்குடைய சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு வரும். சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம உடலுக்கு வந்து ஏற்ற உணவுகளாக இருக்கும். இப்போ கபதேவியாக இருக்காங்க, சளி பிடிக்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக சிகிச்சை எடுக்கிற வரைக்கும் ஒரு சில பழ வகைகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் வந்து ஒரு 2 தான் எடுத்திருப்பாங்க, உடனே ஆரஞ்சு வந்து 2 எடுத்திருப்பாங்க, உடனே அவங்களுக்கு சளி பிடிச்சிரும். ஸோ அதில் விட்டமின் சி இருந்தால் கூட உடனே சளி பிடிக்கும், ஏன்னா இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட்டில் என்ன கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். குறிப்பாக சளி பிரச்சனை அடிக்கடி இருக்கிறவங்க வெயில் நேரத்தில், நல்ல சூரியன் ஒளி அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம பழங்கள் சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிடும்பொழுது இப்போ ஆப்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சளி பிடிக்காது. குளிர்ச்சியான காய்கறிகள் பார்த்திங்கன்னா, நீர் காய்கறிகள் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன், உடம்போட தனக்கு வந்து என்ன உடம்பு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கலாம். அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா உணவுகளும் எடுத்துக்கலாம், பேலன்ஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி எடுக்கணும். தொடர்ச்சியாக எடுக்கும்போது பிரச்சனைகள் வரும். ஓகே டாக்டர், இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கடிக்காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.